போன வாரம் வந்து நான் வந்தப்ப இந்த காருக்கு வந்து 60 ரூபாய் டோக்கன் போட்டாங்க. இந்த டோக்கன் பாருங்க, 60 ரூபாய் ரைட்டுங்களா, 60 ரூபாய் போட்டாங்க. நல்லா பார்த்துக்குங்க, 60 ரூபாய் போட்டாங்க. நான் அதுக்கு முந்தின வாரம் ஒரு முறை வந்தேன், அப்போ வந்து 55 ரூபாய் போட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னப்பா லாஸ்ட் வீக் 55 போட்ட இப்போ 60 போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னார்னா, சார் சில்லற பிரச்சனை வர்றதுனால 55ங்கிறத 60 ஆக்க சொல்லிட்டாங்க, அதனால வந்து நாங்கள் ஏப்ரல் 1 நாங்கள் 60 ரூபாய் தான் வசூல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நான் 100 ரூபாய் கொடுத்துருந்தேன். அவர் என்ன கேட்டார், மறுபடியும் 10 ரூபாய் கேட்டார். என்னப்பா சில்லற பிரச்சனைன்னு தான் 60 ஆக்குனீங்க, இதுவும் 40 ரூபா பேலன்ஸ் இல்லையான்னு கேட்டேன். இல்லை சார்னாரு, சரி 110 ரூபாய் கொடுத்து நாங்கள் வந்து மீதி 40 ரூபா வாங்கிக்கிட்டு 60 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விசாரிச்சப்ப நாங்கள் தனியாக வந்து கேட்டப்ப, இல்லைங்க 55 தான் வாங்குறோம் நாங்கள், 60 வாங்குறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சின்ன காருக்கு வந்து 55, பெரிய காருக்கு 60, வேனுக்கு 70 வாங்குறதா அவங்க சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் இன்னைக்கு உள்ளே வந்திருக்கோம், இன்னைக்கு உள்ளே போவோம், போயிட்டு எவ்வளவு வசூல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். வாங்க போவோம், இங்க வந்து பார்க்கிங் வாங்கறதுக்கு எந்த ஒரு விலைப்பட்டியலும் எதுவும் கட்டணமும் பெருசா கிடையாது, ரொம்ப சின்னதா அங்க வச்சிருக்காங்க. அந்த மூலையில வச்சிருக்காங்க பாருங்க, டூ வீலருக்கு வந்து பர் அவர் 5 ரூபா தான் போட்டிருக்காங்க. சின்ன காருக்கு 55 போட்டிருக்காங்க, பெரிய காருக்கு 60 போட்டிருக்காங்க, இதுக்கு வந்து 70 போட்டிருக்காங்க. எவ்வளவு வாங்குறாங்கிறத பார்ப்போம். எவ்வளவுமா? 60? ஏமா ஏமா 60, 55 தானம்மா?60 போடுறீங்க போன வாரமும் பண்ணிருக்கீங்க. தெரியாமல் கிளியரா பண்ணாங்க. நாங்க போன வாரம் என்ன நடக்கும் பார்த்தா வந்திருக்கோம். போன வாரம் நான் காலையில வர்றேன், காலையில வந்து நான் எப்பவுமே ரெகுலரா வர்றேன். காலையில வந்து நான் கேட்கறேன், 55 தானப்பா வாங்குவீங்க, ஏன் 60 வாங்குறீங்க? நான் காலையில கேட்கறேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாப்புன்னா, ஏப்ரல் 1 55 வாங்கல சார், 60 ஆக்கிட்டாங்க, சில்லற பிரச்சனை வருதுனால 60 ஆக்கிட்டாங்க அப்படின்னு அந்த தம்பி சொன்னாரு. நான் என்ன பண்ணேன், 100 ரூபாய் கொடுத்தேன். 100 ரூபாய் கொடுத்தது அவர் என்ன சொன்னார், இல்லை இல்லை 10 ரூபா கொடுங்கன்னாரு. இல்லையா சில்லற பிரச்சனை தானே இதை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு 10 ரூபா கொடுத்து மீதி 40 ரூபா ஆகிடுச்சு. இது என் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பதிவு பண்ணேன். அதுக்கப்புறமும் இங்கே வந்து நாங்கள் பேசணும், பேசினதுக்கு ஆடியோ ரெக்கார்டும் எங்கிட்ட இருக்குது. இல்லைங்க நாங்கள் வாங்குறது இல்லைங்க, 55 தான் வாங்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. வந்த வேகத்துக்கு நீங்கள் 60 கிழிச்சு தரீங்க. இல்ல சார் அதாவது தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. நீங்க வேற என்ன பண்றீங்க?
அதையும் மீறி நீங்க 55 னு போறீங்க, அது தப்பு. நீங்க சொல்றதா தெரியாம நடக்கிறது தப்புமா? ரெகுலரா நடந்ததுன்னா தப்புன்னு சொல்லாதீங்கம்மா. வாய் தவறி நடந்ததுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. வாரம் போன வாரமும் வந்திருக்கேன், இதே பிரச்சனையால இது பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமும் நீங்க எவ்வளவு வசூல் பண்றீங்க? நீ வேணும்னு போட்ட மாதிரி தெரியல. இங்க பார், சமாளிக்காத. இங்க பார், ஏன் சொன்னீங்க? இங்க பாரு, சொன்னீங்க 60 சொல்லுவாங்க. தெரியாம 60 சொல்லுவாங்கம்மா. 60 என்ட்ரி போட்ட. 60 சொல்லுங்க. என்ட்ரி போட்ட சொல்லிட்டீங்க. 60 என்ட்ரி போட. 60 ஏன் என்ட்ரி போட்டீங்க? நீங்க உங்களுக்கு பேசி புரோஜனம் நீங்க வர்க்கறீங்க. உங்களுக்கு இங்க வரமா, இங்க வரங்க. அவ்ளோ சார், அவரே வரணுங்க. அவங்க தான் சொன்னாங்களா? சொன்னது உங்களுக்கு சொன்னது சொன்னது என்ன சொன்னாங்க? 60 ஓகேம்மா. சோ ஓனர் அப்படி சொல்லிருக்காங்க. ரைட்மா, வந்து வாங்க வாங்க. சார் நீங்க சார்
இன்சார்ஜ் அவங்க சொல்லிருக்காங்க, எங்க ஓனர் சொன்னாதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓனர் சொன்னாராம் இந்த ரேட் போட சொல்லி போட சொன்னாராம். சார் சொல்லிருக்காரு, இங்க பாருங்க சார் சொல்றாரு, ஏர்போர்ட் டைரக்டர் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு, அதை பண்ண சொல்லிருக்காரு, பண்றோங்கிறாரு சார் சொல்லிருக்காரு. அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. இல்ல இல்ல சார், இந்த வண்டி இன்னோவாவும் கிடையாது, இதுவும் கிடையாது, நீங்க பாத்துக்கோங்க. இன்னோவாக்கு 60 வாங்கலாம், ரைட்ஸ் இருக்குது. நாங்க சொல்றோம் இந்த வண்டிக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த வண்டிக்கு நீங்க போட்டதுதான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். கண்டினியூஸா ரெண்டு தடவையும் 60 போட்டிருக்கீங்க. வாங்க நீங்க ஏர்போர்ட் டைரக்டர் சொல்லுங்க, அவங்க ஓனர் சொன்னதை செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க எங்களுக்கு தெரிஞ்சு சார், எங்களுக்கு முகத்துக்காக நீங்க பாக்க வேணாம் சார், மக்களை ஏமாத்த வேண்டாம், அதுதான் நான் சொல்றேன். மக்களை ஏமாத்த, ஒரு வண்டி, ஒரு வண்டிக்கு 5 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1000 வண்டி வருது சார். இல்ல நீங்க வாங்க, நீங்க இல்ல சார், எங்களுக்கு ஏர்போர்ட் டைரக்டர் மட்டும் கொஞ்சம் காட்டுங்க சார், கோச்சி வாங்க சார். ஏர்போர்ட் டைரக்டர் வாங்க சார், இன்சார்ஜ் நார்ல ஏர்போர்ட் டைரக்டர் அவர் சொல்லி ஏர்போர்ட் டைரக்டர் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு வாங்கன்னு கூட்டு போறேன்ட்டு இருக்காரு. எங்க ஏர்போர்ட் டைரக்டர் கூட்டிட்டு போங்க, வாங்க. எந்த ஏர்போர்ட் டைரக்டர் சொன்னாரோ அவரை காட்டுங்க. பேச முடியாது சொல்லிட்டாங்க நீங்க சொல்லிட்டீங்க, எங்க ஏர்போர்ட் டைரக்டர் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா நாங்க செய்யறோம்ட்டாங்க. இல்ல அவரே ஒத்துக்கிட்டாரு, டைரக்டர் சொன்னாரு செஞ்சிருவாரு. டைரக்டர் யாரும் பாப்போம், டைரக்டர் கிட்ட பேசுவோம். வாங்க சார், போலாம் வாங்க சார. ரெக்கார்டிங் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு, டைரக்டர் சொன்னாதான் நாங்க செய்யறோம்ட்டாரு. வாங்க டைரக்டர் கிட்ட போவோம் சார், வாங்க சார். இல்ல வேண்டாம் சார், பரவாயில்ல, எங்க ஃபுல் ரெக்கார்டிங்ல இருக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க கேட்டுக்கோங்க, அங்கே இருக்கட்டும், எடுக்க வேணாம், அப்படியே எடுத்துட்டு வாங்க. தெரியாம நடந்துச்சு இல்ல சார், அவங்க சொல்றவங்க. ஆமா சார், இல்ல உன் பிரச்சனைக்கு வரல, நியாயத்துக்காக வரும், அவ்வளவுதான். அந்த பொண்ணு சொல்றாங்க எங்க ஓனர் சொன்னதை செய்யறோங்கிறாங்க, அவர் சொல்றாரு ஏர்போர்ட் டைரக்டர் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு, சொல்லணும் சார், ஏர்போர்ட் டைரக்டர் சொன்னதை நாங்க செய்யறோங்கிறாரு. இப்ப இதுல எது உண்மை எது பொய்? ஏர்போர்ட் டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, அது மாதிரி நாங்க சொல்லவே இல்லைங்கிறாங்க. சொல்லிருக்காரு, சொல்லிருக்காரு, ரெக்கார்டிங் இருக்கு. ஏர்போர்ட் டைரக்டர் சொன்னாரு, அதை தான் நாங்க செய்யறோம். எல்லாமே மெயின் ரெக்கார்டிங் போட்டு போட்டு ஃபுல் ஆயிடுச்சு. அன்னைக்கு படிச்சு படிச்சு உங்களை சொல்லிட்டு போயும் என்ன பண்றாங்க பேசணும் சார் தானே. ₹60 நாங்க இத பத்தி நேத்து கூட உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க நீங்க தான் பர்மிஷன் கொடுத்தீங்க, பணம் சொல்லிக்கீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்னமா 60 போறனாலே அதுக்கப்புறம் சாரி சார், தெரியாம நடந்துருச்சுங்கிறாங்க.
இல்லைங்க சார், இதை நான் என்ன சொல்றேன், ஒரு ரிக்வஸ்டா கேக்குறேன், ஒரு பர்மனன்ட் ரேட்டா ஆக்கிருங்க, ஒரு பெரிய போர்டா வைங்க. ஓ சரி சரி சரி. நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் வந்திருந்தது, அது பாத்தீங்களா நீங்க நியூஸ் கட்டிங்க? அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க, இங்க அஞ்சு நிமிஷம் கம்மியா வச்சுக்கிறாங்க, அங்க அஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கிறாங்க, வெளியில போகும்போது இல்ல அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு காசு வாங்குறாங்க. இது நிறைய நடக்குது சார், ரொம்ப அடாவடிதான் பண்றாங்க. இதுல மேல பாருங்களேன், பார்க்கிங் வந்து ஓனர் ரிஸ்க் போறாங்க. இது எதுக்கு சார் இந்த காசு வாங்குறாங்க? பார்க்கிங் அட்டு ஓனர் ரிஸ்க் போட்டிருக்காங்களா சார்? இப்ப இது இந்த காசு எதுக்கு வாங்குறாங்க எங்களுக்கு தெளிவு? நீங்க சொல்லல சார் சொல்லிருக்காரு. வாங்க சார் வந்து சொல்லுங்க, நீங்க சொன்னதை சொல்லுங்க. வாங்க நவருங்க சார். நாங்க வாங்கிட்டு ஒரு ஒரு நாளைக்கு இல்ல சார், என்னோட கடமையா இந்த சீரியல் நம்பர் ஒன்னு இருக்குது சார். இது எந்த கணக்குல பணம் வாங்குறாங்க சார்? இதுலயும் சீரியல் நம்பர் ஒன்னுதான், ஆயிரம் காருக்கு மேல வருது. நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.